கேரளால மலைகளுக்கு நடுவுல சுமார் 500 மீட்டர் உயரத்துல இருந்து பாறைகள் வழியா தண்ணீர் பாயக்கூடிய யாருக்கும் தெரியாத ஒரு வாட்டர் பிளேஸ் தாங்க பார்க்க போறோம். அதுவும் டபுள் டக்கர் வாட்டர் ஃபால்ஸ்ங்க. இது என்ன வாட்டர் ஃபால்ஸ்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஒரு சின்ன இன்டர்வியூவை நீங்க பாத்துட்டு வாங்க. பாலூர் கோட்டா வாட்டர் ஃபால்ஸ் கேரளால மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல கடுங்காபுரம் கிராமத்துல அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த பாலூர் கோட்டா வாட்டர் ஃபால்ஸ். அங்காடிபுரங்கிற ஊர்ல இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் டிஸ்டன்ஸ்லயும் பெரிந்தல் மன்னா நகரத்துல இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் டிஸ்டன்ஸ்லயும் தாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல உள்ள ஃபெசிலிட்டி என்னன்னு பார்க்குறோம். ஃபெசிலிட்டின்னு பார்த்தா வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே பார்க்கிங் பிளேஸ் இருக்கு, பக்கத்துலேயே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கிங்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபுட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இங்கே உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாதுங்க, என்ட்ரியெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். நெக்ஸ்ட்டு இந்த சுமார் 50 ஃபீட்லேருந்து கொட்டுற இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வரக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் மந்த்துங்க. அதாவது மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸில் அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணீர் போகிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரெக்கிங் பற்றி பார்ப்போம். ட்ரெக்கிங் எடுத்துகிட்டா பார்க்கிங் ஏரியாலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற நீர்வீழ்ச்சியை நீங்கள் சுலபமாக பார்த்துடலாம், ஆனால் மேலே இருக்கிற நீங்கள் நீர்வீழ்ச்சியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ட்ரெக் பண்ணி தாங்க போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே வர மாதிரி இருந்தால் கம்ஃபர்டபுளான ஷூட்ஸ் அண்ட் கிளாத்ஸை போட்டு வந்துடுங்க. மான்சூன் டைமில் வர மாதிரி இருந்தால் அம்பர்லாவும் ரெயின் கோட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் ட்ரெக் பண்ணும்போதும் குளிக்கும்போதும் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே வரக்கூடிய வனவிலங்குக்கு தொல்லை தரக்கூடிய விஷயங்களை செய்யாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது மாதிரியான சுற்றுலாத்தலங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒயிட் டாட் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.